ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்வா விலாக். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து குன்றக்குடி சுப்புலட்சுமி யானை வந்து பார்க்க போகிறோம். குன்றக்குடியிலேருந்து ஒரு சுப்புலட்சுமி யானை இருக்குது. இந்த யானையுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 to 7 ஒரு 6 to 8 இருக்கும். ரொம்ப ஓரளவுக்கு சின்ன குட்டி யானை தான். அதில் வந்து குன்றக்குடி அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா கீழே அந்த மண்டபத்தில் வந்து அந்த யானை வந்து இருக்கும். அந்த யானையை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக வந்து யானை வந்து எப்படி வாங்குவோன்னா, ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற யானைனா எப்படி வாங்குவாங்கன்னா, ஒரு அஸ்ஸாம் இந்த மாதிரி போயிட்டு அங்கே யானைகள் அதிகமாக இருக்கும், அங்கே யானையை போய் செலக்ட் பண்ணிவிட்டு யானை வாங்குவாங்க. யானை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யானையோட தலைப்பகுதியும் முதுப்பகுதியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் யானை நல்ல யானைன்னு சொல்லுவாங்க. அதுபோக அதனுடைய நகங்கள்லாம் இருக்குங்கள, நகங்கள் வந்து ஒரு 18 இருக்கணும். முன்னாடி வந்து 5 இருக்கும், பின்னாடி 4 இருக்கும். மொத்தம் 18 நகங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால் ஒரு நல்ல யானைன்னு பார்ப்பாங்க. அந்த யானையை வாங்கிட்டு பார்த்திங்கன்னா, யானையோட ரேட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக வந்து 25 to 35 lakhs வந்து இருக்கும். அந்த மாதிரி கோயில் யானையை வாங்கிட்டு பாகனையும் கையில் கையோட கூட்டிகிட்டு போவாங்க. பாகனை கையோட கூட்டிகிட்டு போயிட்டு அந்த யானையை வாங்கிட்டு வருவாங்க. யானை வந்து அங்கேயே 3 தங்கி அதுக்கு ஃபுட்டு எல்லாமே கொடுத்து எல்லாமே பழக்கப்படுத்துவாங்க. ஒன்ஸ் பழக்கப்படுத்தி வந்துருச்சுன்னா மறுபடியும் லாரியில் ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே ஊருக்கு வந்து கொண்டாந்துருவாங்க. பொதுவாக வந்து யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதை ஆசீர்வாதம் வாங்குறது என்னென்னா, குருபவானே நமக்கு வந்து நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் கோயில் யானைக்கு எதுவும் போனீங்கன்னா, இது கோயிலுக்கு எதுவும் போகும்போது யானை இருந்துச்சுன்னா, உங்களால் முடிஞ்சால் அதுக்கு வந்து வாழைப்பழம் ஏதாவது பழங்கள் இது இருந்தால் கொடுத்துட்டு அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரி போமா.